அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய ரஜப் மாதம் அமல்கள் செய்வதற்கு ஏற்றமான ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது, அல்லாஹ்விடத்திலே இஸ்திஃபார் கேட்பது, சலவாத்துக்களை ஓதுவது, ஜிக்ருகள் செய்வது, நஃபிலான தொழுகைகளை தொழுவது, குர்ஆன் ஷெரீஃபை ஓதுவது, இன்னும் பல அமல்களை செய்வது ஏற்றமான ஒரு மாதமாக ரஜபுடைய மாதம் இருக்கின்றது. யார் ரஜப் மாதத்தின் முதல் நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு 60 ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் அளிக்கின்றான் என்று இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு உன்னதமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதம்தான். இந்த மாதத்திலே அதிக அளவிற்கு இஸ்திஃபாரை நீங்கள் தேடுங்கள், செய்யுங்கள் என்று ஹலரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். வலிமார்களுக்கு அரசராக திகழும் கௌசுல் அலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நாயகம் அவர்கள் தங்களுடைய குன்யா என்ற கிதாபில் இப்படி கூறுவார்கள். நான் ரஜப் மாதத்தில் முதல் பெரியில் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆக்களை அங்கீகரிக்கின்றான் என்று கௌசுனா முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள். ரஜப் மாதத்தில் முதல் பெரியில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று இமாம் சபிக்கீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தபகாத் என்ற கிதாபிலே கூறுவார்கள். எவர் ரஜப் மாதத்தில் முதல் 5 நாட்கள் நோன்பு நோற்கின்றாரோ அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் அவரை சுவனத்தில் அழைத்து செல்வதற்கு பொறுப்பாக்கிக் கொள்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக பரக்காஹ் என்ற கிதாபிலே சொல்லப்படுகின்றது. ரஜபுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது சுன்னத்தான காரியங்களாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அதிகம் நோன்பு நோற்க விரும்புகின்றேன் என்று கேட்டபொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மாதங்களை குறிப்பிட்டு, இந்த 4 மாதங்களில் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். துல்காதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்திலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கொண்டு ரஜப் மாதத்தில் நோன்பு வைப்பது சுன்னத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையாக இருக்கின்றது. பரக்கத்தையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த ரஜப் மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம், அமல்களை செய்து கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.